வெறித்தனமா இருக்கு. ஏன்னா சாப்பாடு போடுறது அது மாதிரி நம்ம செய்யலாம்னு இருக்கோம்ல. செய்யலாம்லாம் இல்லை, செய்கிறோம் அவ்வளோதான். இவர் தலை ஃபேனு, நான் தளபதி ஃபேனு. என்ன எங்களுக்கு ஒன்றா அவர் வருவார், அவருக்கு ஒன்றா நாங்கள் போவோம், பிள்ளைங்க வருவாங்கன்னு எதுக்கு சொல்கிறோம், இதான் பிள்ளைங்களோட கான்செப்டே. ஆமாம், நான் தலை ஃபேன் தான், ஆனால் தளபதிக்கோசரம் இது தளபதிக்கான பதிவு கிடையாது, சாமின்றவருக்கான பதிவு. அம்மாடே நீனா சத்தியமாக நறுவோட்டுக்கு வா, வச்சு செஞ்சு விட்டுருவோம் சரியா. யாரை பற்றி தப்பாக பேசுகிறான், ஃபஸ்ட்டு படம் சிந்து சமவெளி, ஆ மாமனாரையும் மருமகளையும் சேர்த்து வச்சு அசீமா படம் எடுத்த நாய் நீ. ஆ இப்போ போய் உனக்கு சான்ஸ் எடுத்து கொடுக்கலன்னா நீ தப்பாக பேசுவியா? அம்மா உனக்கு அவ்வளோதான் மரியாதை, கீழே இறங்கி வந்துட்டேன்னா வச்சு செஞ்சு விட்டுருவோம், பிள்ளைங்க இருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன் தளபதி ஃபேன் நான் பேசலை, தலை ஃபேன் பேசுகிறாப்புல. ஆமாம், நாங்கள் ஆமாம் கேள்வி. இது எல்லா அசோத்தியப்பாலும் நம்மளது தான், இந்த வருஷமும் நம்மளது தான். கொளுத்தி விட்டா போல அட்லி வேற லெவல், சான்ஸே கிடையாது. இந்த ராயப்பா மைக்கிளு பிகிலு இந்த ஸ்டண்ட்டு நாங்கள் ப்ரொஃபஷனல் கூட அப்படி பண்ண மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. தளபதி சீன் கட்டா போல இந்த படத்தில் பாருங்க, தீபாவளி வெயிட் பண்ணி பாருங்க என்ன ஆக போகுதுன்ட்டு. நடிக்க முடியுமா? வெறித்தனா எல்லா வருஷம் போல்தானே, இந்த வருஷம் அந்த கட் அவுட்டு பேனரு கிடையாது, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அவரே சொல்லிட்டாரு வேணாம்ப்பா நான் விடுங்க, படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அவ்வளோதான். அதான் இந்த வாட்டியும் ரெக்கார்டு, இந்த வருஷமும் எல்லா வருஷமும் ரெக்கார்டு நம்மளுக்கு தான். போன வாட்டி சர்க்கார் பண்ணிச்சு தீபாவளிக்கு, இந்த வருஷம் நம்ம போயது பிகில் பண்ண போகுது. இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன், கம்மியாக இருக்குது. நான் எதிர்பார்த்த மாஸ் இன்னும் இல்லை, இல்லை அவருக்கான போர்ஷன் கம்மியாக தான் இருக்குது. வெறும் கேமை மட்டுமே அதில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு திணிச்ச மாதிரி இருக்குது ட்ரைலரில். ஆக்சுவலி எல்லோரும் பார்க்க வரதே வந்து விஜய் சர்க்காக தான் பார்க்க வராங்க, அந்த அவரோட போர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் கண்டிப்பாக. அந்த மாஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. காமிச்சது வரைக்கும் ஓகே, பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் போல்டாக காமிச்சிருக்கலாம். அவரோட மொத்த கேரக்டரும் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஃபேன்ஸும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பாங்க, இன்னும் இப்போ விட இன்னும் கொஞ்சம் வெறியாக பார்த்துருப்பாங்க. கரெக்டாக கரெக்டாக சொல்லுங்கள், நாங்கள்லாம் வெறித்தனமாக காத்துட்ருக்கோம். ஒன்று 25-27 அப்புடின்னு சொன்னீங்க நாங்கள் ஃப்ரீ ஆயிடுவோம். புக்கு வந்து நிறைய வேலை இருக்குது, பால் ஊற்றணும், சோர்வை போடணும், நிறையா நிறைய பேர்த்த அடிக்கணும், தூக்கி போட்டு மிதிக்கணும், நிறைய வேலை இருக்குது. என்னென்னா படம் டக்குன்னு கொடுப்பேன்னா அட்லி மாதிரி, அட்லி டக்குன்னு படம் கொண்டா இட்லி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பூரம் காஞ்சி காஞ்சி போய் கருவாடை இட்லினா டப்பு டப்பு போய் சாப்பிட்டா தான் கரெக்டாக இருங்க. அதே மாதிரி தான் டக்குனு ட்ரெயிலர்னா டக்குனு விட்டீங்க. அது என்ன என்ன சொன்னேன்னா, ஆனால் உண்மையை சொன்னால் ட்ரெயிலர் ஓகே பக்காவாக இருக்குது, ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது இன்னும் கொஞ்சம் இல்லை. தளபதி இன்னும் கொஞ்சம் மாசாக காமிங்க, இன்னும் என்ன அந்த காலத்தில் இருக்கீங்க, கொஞ்சம் அதிரடியாக காமிங்க, இறங்கி அடிக்கணும்ல தளபதினா. சும்மாவா 1000 பேர் பேசலாண்ணா, இதெல்லாம் புதுசாக நமக்கு, எத்தனை பேர் பேசிக்கிறாங்க, எல்லாம் சும்மா இப்போ சூரியனை பார்த்து நாய் குழச்சா சூரியன் டென்ஷன் ஆகி அது மேலே வெயில் அடிக்க போகுது. எல்லாருக்கும் கொடுக்கத்தான் கொடுக்க போகுது, அது மாதிரி தான். யார் வேணால் போடலாம் கொட்டா, எல்லாருக்கும் கழிச்சிருமா பட்டா, அது மாதிரி தான்.
தீபாவளி எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க, ஆனால் விஜய் ஃபேன்ஸுக்கு தளபதி ஃபேன்ஸுக்கு சும்மா வெறித்தனமாக இருக்கும். வெறித்தனம் கன்ஃபார்ம்டு அஷூர்டு. ட்ரெய்லர் செம. தேங்க்ஸ் டு கணேஷ் தியேட்டர் ஓனர், செகண்ட் டைம் போட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். எப்படி பார்த்தாலும் பிளாக் பஸ் தான் தெருக்கு போகுது எல்லாம். தீபாவளிக்கு தான் நாங்கள் வெயிட்டிங்க. அத்தை படம் தீபாவளிக்கு வருது, வந்தோடனே நாங்கள் தெருக்கு வர்றோம். வெறித்தனம் தான். தளபதி வேற லெவலு சார். எங்கள் அண்ணன் சத்தியமாக வேற லெவலு. எங்கள் அண்ணன் ஃபோனில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, இப்போ தேரில் பார்த்தா இன்னும் வெறித்தனமாக இருக்கும். அதனால தான் தளபதியை பார்க்க வந்திருக்கோம். நேற்றுனாச்சு ரோகிணியில் பார்க்க முடில, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் நல்லபடியாக பார்க்கறதுக்கு. அது ஏன் தான் துரத்துறாங்கன்னு தெரில. தளபதி ஃபேன்ஸை மட்டும் இல்லை, தளபதினா பயமா எல்லாருக்கும் நான் கேட்குறேன். தளபதி ஃபேன்ஸ்னா பயமா என்ன சொல்கிறது? இது ட்ரைலரை பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த படம் வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நேற்றே என்னது ட்ரைலர் விட்ட உடனே எல்லோரும் கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த என்ன சொல்கிறது, அவர் பிகிலேன்னு சொல்லும்போது அதை எல்லோரும் கலாச்சி போட்டிருந்தாங்க. நீங்கள் படத்தை பார்த்துட்டு யாருனாலும் சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்னு. மட்டும் வெறித்தனமாக இருக்கும் இந்த தீபாவளி எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும். வெறித்தனம் வெறித்தனம்.